அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பாஜக அவனுடைய ஜாதகத்தை பார்த்து தான் கட்சியில பேசுறீங்களா? கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதகம் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே கேள்வி கேட்கிறேன் சார், பாஜகவுக்கு செல்வி தேவையா, செல்விக்கு பாஜக தேவையா? அப்படி கிடையாதுங்க. பத்திரிகா சிறப்பு நடத்த மாட்டேங்கிறார்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா கிட்ட ஏன் கேட்கல? இது இப்ப ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது தவறுனா முடிச்சது தவறு ஒத்துக்கிறீங்களா? ராகுல் காந்தி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய சமயத்துல யாரை எல்லாம் பேஸ் பண்ணாருன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. திரு செல்வி பிடிச்ச தலைவர் யாரு? திரு ஸ்டாலின் தான். திருப்பி சொல்லுங்க, தேர்தலில் ஜெயிக்க மாட்டார், அவருக்கு ராசி கிடையாது, அது கிடையாதுன்னு யாராரு யார் சொன்னாங்கலாம் நான் உள்ள வரல. நடந்ததுல மக்களுக்கு தெரியும் யார் சொன்னாங்க அப்படின்னு. யாராவது கமெண்ட்ல வந்து செல்வி எப்போது திமுக இணைய போகிறார்னு போட்டுருவாங்களோ தான் பயம். வேற எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எப்போ வேணுமானாலும் பாஜக காரர்கிட்ட பேசுறேனா இல்ல ஒரு திமுக காரர்கிட்ட பேசுறா சந்தேகம் வந்துச்சு. அது உங்களுடைய சந்தேகம். எல்லா கணேசன் ஜி எப்படி இருந்தாரோ அந்த விஷயம் மாதிரி தான் நான் இருப்பேன். எச்சரா சமர் இருக்க மாட்டேன்றீங்க, அது எனக்கு தெரியாது. அவருடைய சித்தாந்த பேர் அண்ணாமலை வந்த பிறகுதான் நான் பிராமின் வெர்சஸ் பிராமின்ற சண்டை பிஜேபிக்குள்ள இருக்கு அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கிறார் பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவின் தலைவர், வழக்கறிஞர், யதார்த்த ஜோதிடர், மரியாதைக்குரிய திரு செல்வி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. பாஜகவில் இணைந்த பிறகு உங்களை தான் முதல் முறை சந்திக்கிறேன். ஆதன் தமிழ் சார்பா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கலப்பண்ணில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முகநூல் பக்கம் உங்களுடைய தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணதுனால நிறைய பார்க்க முடியுது. யதார்த்த ஜோதிடர் அப்படின்னு பேர் வாங்கினவர் சார் நீங்க. பாஜகவினுடைய ஜாதகத்தை பார்த்து தான் கட்சியில் பேசுறீங்களா? கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதகம் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சி என்பது நமக்கு வந்து ஒரு தலைவர்கள் சித்தாந்தங்கள் பிடிச்சா தான் கட்சியில் போகணும். எல்லாருமே வந்து இந்த கட்சியில் வந்து இங்கே ஒன்று கட்சி அந்த கட்சி என்பதெல்லாம் சிலருக்கு இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இருந்தாலும் இந்த சித்தாந்தங்கள் சிலருக்கு பிடிக்கும். ஓகே, எனக்கு வந்து அது போல் வந்து வாஜ்பாய் காலத்துலேருந்து பிடிச்சது. அடுத்தது மோடிஜி காலத்தில் மோடிஜியுடைய ஈர்ப்புனால நான் அதுக்கு வந்து ஈடுபடுத்தி நான் எப்போவுமே வந்து உப்புன்னு இல்லை. எல்லாருக்கும் உப்போ ஏதோ வந்து அறிவுசார் பிரிவு தலைவரான பிறகு தான் வந்தது. 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனிலே அந்த எலெக்ஷனில் வந்து பாஜகவில் வந்து அப்போ சக்கரவர்த்தின்னு ஒரு நண்பர் இருக்கார், இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார். அவர் வந்து பொன்னார் இடத்தில் என்னை அறிமுகப்படுத்தி சரி அந்த சமயத்தில் வந்து அவங்க அலையன்ஸு சார்பாக பேசுகிறச்ச சில லீடர்ஸ்கிட்டலாம் செல்வி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணனால என்னை வந்து அந்த காலகட்டத்திலே பொன்னார் வந்து சொல்லி, அப்போ ஸ்ரீராம் முரளின்னு ஒருத்தர், அடுத்தது நான். எனக்கு வந்து அப்போ நெருங்கிய நண்பர் விஜயகாந்த் எப்பவுமே நண்பர். அதே போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தினரெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அந்த சமயத்தில் அந்த பெரிய அலையன்ஸ் உருவாகிறதுக்கு மெயினான ரோல் வந்து அதில் வந்து இருந்தது வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல் வந்து அஸ்ட்ராலஜர் சீல்ஸ் அண்ட் அலையன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது எங்கேயும் போகாது, அது அவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் இருக்குது அதில். ஸோ அந்த காலகட்டத்தில் 2014 இந்த பாஜக அப்போவே வந்து இது தோக்கமுன்றது நான் ஜோதிடராக வந்து நான் வந்து யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு அந்த பலன் சொல்லியிருந்தா இருக்கேன். அந்த சமயத்தில் அந்த அலையன்ஸுக்கெல்லாம் ஈடுபடுத்தினேன். பொன்னார்தஜி தான் அப்போ வந்து என்னை வந்து நீங்கள் வந்து நம்ம கட்சியில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அப்போ கொண்டு வந்தார். அப்போ ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பண்ணாமல் ஒதுங்கி தான் இருந்தேன். ஸோ 2014 இப்போ நம்ம 2021 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இத்தனை காலமும் அதில் தான் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரு அர்ஜுனமூர்த்தி வந்து இருந்தார். அறிவுசார் பிரிவில் சார்பாக இருக்கிறச்ச நான் துணைத்தலைவராக இருந்தேன். அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நான் எதையுமே வந்து எனக்குன்னு ஒரு என்னை ஏற்றுக்க கொடுக்குற சமயத்தில் செய்வேன். மற்ற சமயத்தில் நான் இதை பற்றியும் கேட்கறதில்ல, எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்கறதில்ல, எப்பவும் கேட்கறது இல்லைன்னு ஒரு முடிவு எனக்கு. அவர் வெளியில் போனார். அவர் வெளியில் போகிற சமயத்தில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட சமயத்தில் அப்போ முருகன்ஜி வந்து தலைவராக இருந்தார். அவர் அப்போ என்னென்ன கட்சி தலைமையில் வந்து இப்போ கேசவ விநாயகன்ஜி வந்து ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ வந்து அவங்க சொன்ன வேலைகளை நான் கரெக்டாக செஞ்சேன். இப்போ வந்து அண்ணாமலைஜி வந்திருக்காரு. இப்போ இவர் வந்து அறிவுசார் பிரிவில் அவர் இருக்கிறோம். இப்போ கட்சியில் நிறைய மாற்றங்கள் வரும், என்னென்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக கிடையாது. கட்சி தலைமை சொன்னால் செய்வேன்,
கட்சி தலைமை சொல்வது கரெக்டாக செய்யணும்னு நினச்சிதான் இந்த இதுதான் இந்த சித்தாந்தம் தான் தவிர இதில் வந்து பிஜேபி வந்து இனி தமிழ்நாட்டில் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னா அப்போ எனக்கு வந்து அடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கலைன்னா இந்த வாட்டி ஜெயிக்கலைன்னா எப்போ ஜெயிக்கணும்னு நான் என்றைக்கோ அறிவுசார் பிரிவுக்கு சார்பாக வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன வந்தான் நான். அதனால் வந்து இது வந்து ஏற்கனவே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்னே சொன்னது தான் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இவர்களுடைய கூட்டணி இல்லாமல் திருப்பி வந்து இந்த அணிகள் வந்து தேர்தலில் வந்து எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை கைட்டி விட்டுட்டு கூட இந்த அணிகள் மாற்றங்கள் திருப்பி வந்து டிடிவி தினகரன் ஜாதகம் எனக்கு தெரியும், சசிகலாமா ஜாதகம் தெரியும். ஸோ இவங்க ஜாதகம் வந்து திருப்பி அந்த கட்சியில் தலை தூக்கும். டிடிவி எல்லாம் ஒரு பெரிய பவர்ஃபுல் வருவதுக்கெல்லாம் அந்த அமைப்பெல்லாம் இருக்கும்னு தெரியும். கரெக்டு சார். நான் எதுக்காக வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற பதவி ரொம்ப முக்கியமானது. அறிவுசார் பிரிவின் தலைவர் ஒரு தொழில்நோக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஆள் தான் அதை கொடுப்பாங்க. உங்களாலேயே கணிக்க முடியுது எங்கே வெற்றி இருக்குது எங்கே தோல்வி இருக்குது எதை நகரும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இன்னும் பாஜக ஒரு வலிமையான கட்டமைப்போட இயங்கலை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, ஒரு வளராத கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு சாதாரணமாக 4 எம்எல்ஏக்கள்ன்றது எவ்வளோ பெரிய விஷயமான ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேங்க, ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் கட்டாயமா அஸ்திவாரம். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ ஜெயித்தாங்க, எல்லாமே வாஷ் அவுட் ஆனாங்க. ஆனாங்க. கலைஞர் நம்பிக்கையோடு இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருக்குமா? ஸ்டாலின்ஜி நம்பிக்கையோடு இல்லைன்னா இன்றைக்கி 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கி இருக்குமா? இல்லை அதான் என் கேள்வி. அதாவது இருமுனை போட்டியாக இருந்துச்சு, நீங்கள் வேற ஏதோ கட்சியில் போய் சேர்ந்துருக்கணுமோ, வேற கட்சியில் சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்க நிறைய பேர் என்னுடைய, ஏன்னா எனக்கு பாஜக நண்பர்களோட திராவிட கழகத்திலும் அண்ணா திராவிட நண்பர்களோட அந்த தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். எனக்கு வந்து இந்த சித்தாந்தம் மோடிஜி பிடிக்கும், மோடிஜியை பிடிக்கின்றதுனால எனக்கு அது இல்லாமல் டெல்லியில் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, அது இல்லாமல் நிறைய சீனியர் வழக்கறிஞர்கள் உண்டு, அவங்களுடைய ஆலோசனையெல்லாம் எனக்கு இருக்குது. நான் வந்து இந்த பதவி வாங்கணும் அந்த பதவி வாங்கணும்னு இது வாங்கணும் அது வாங்கணும்னா எங்கேயாவது போய் எதாவது வாங்கிட்டு எதாவது பண்ணியிருக்கலாம். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிறேன். சரி சார், ஒரே கேள்வி கேட்குறேன் சார், பாஜகவுக்கு செல்வி தேவையா, செல்விக்கு பாஜக தேவையா? அப்படி கிடையாதுங்க. பாஜக என்பது ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்வது, பாஜக என்பது ஆலமரம் தான். ஏனென்றால் நாட்டை ஆளக்கூடிய இது 306 MPs இருக்கக்கூடிய கட்சி, கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவை தவிர அனைத்து இந்திய பகுதிகளிலும் சவுத் இந்தியாவில் கூட பாண்டிச்சேரி வரைக்கும் ஆட்சியை பிடித்திருப்பவர்கள். ஒரு ஆலமரத்தில் போயிட்டு நாங்கள்லாம் குருவி மாதிரி தான், இந்த குருவி இன்றைக்கி இருக்கலாம், இந்த குருவி இல்லைன்னா இன்னொரு குருவி வரலாம், இன்னொரு பறந்து வரலாம். ஆலமரம் எப்பொழுதும் ஆலமரமாக தான் இருக்கும், எப்பொழுதும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், சீமான் கட்சியாக இருக்கட்டும், என்றைக்குமே கட்சி என்பது தனிப்பட்ட முறையில் அது பெரிதாகத்தான் நினைக்க வேண்டுமே தவிர, நம்மளுடைய பங்களிப்பு என்பது அணியில் மாதிரி தான் இருக்குமே தவிர, நம்ம வந்து ஆலமரமாக ஆயிட்டோம்னு நம்ம நினச்சாவே நம்ம அழிய போகிறோம்னு அர்த்தம் தான். எனவே பாஜக என்பது நான் பாஜகவில் இணைந்து கொண்டதனால் நான் எனக்கு பெருமை ஏற்படுமே தவிர, செல்வியால் பாஜகவுக்கு பெருமை என்று நீங்கள் சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சித்தாந்தம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க சார். நான் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் கேட்கணும்னா, இந்திய அளவில் திரு செல்வி அவர்களுக்கு பிடிச்ச தலைவர் தான் யார்? மோடிஜி தான். மோடி அவர்கள் தான். என்ன காரணம், பாஜக தலைவராக இருக்கிறதுனால பிடிச்சிருக்கா? அதனால பிடிச்சிருக்கா? அது கிடையாது. சிந்தனைகள் என்பதோட எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. யார் என்ன அவரை பற்றி கமெண்ட் அடித்தாலும், எதிர்த்தாக்குதல்கள் செய்தாலும், என்ன பண்ணாலும் அவர் எதை பற்றியும் கவலை இல்லாமல் தொலைநோக்கு. 1000 பேர் பேசலாம், உலக அரங்கில் மோடிஜியால் தான் இந்தியாவுக்கு பெருமை என்பதை, அதாவது எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் அரசியலில் வேணும்னா பேசலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டில் வாழக்கூடியவர், ஏனென்றால் எனக்கு வெளிநாட்டில் அதிகமான தொடர்பு உண்டு, வெளிநாட்டில் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு, நிறைய ரசிகர்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் உண்டு. அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு மோடிஜி வந்த பிறகு பிரதமரான இந்த 7 ஆண்டுகளில் அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய அந்த வளர்ச்சி என்பதை அவர்களுக்கும் எனக்கும் நிறைய டிஸ்கஷன் செய்வோம். நீங்கள் நடராத்திரி 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் என் ஃபோன் எங்கேஜிட்ட தான் இருக்கும், ஏன்னா அது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. அது இல்லாமல் வந்து நான் நிறைய விஷயங்களில் ஈடுபடுகிறேன். அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மனிதனுடைய அயராத உழைப்பு என்பது, அது இல்லாமல் இந்த நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று என்பது, எந்த கொள்கையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறது. அது அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்திருந்த கொரோனா தடுப்பூசி எந்தெந்த வீட்டு வாசலில் எந்தெந்த நாட்டு வாசலில் கதவு தட்டியிருப்போம்,
அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்மளால் தயாரிக்க முடியும் என்று தயாரித்து ஒரே இந்தியாவில் 80 கோடி பேருக்கு ஊசி போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் நீங்களும் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்க்க சிந்தனை அவர் கூட இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு தான் அது இதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி அதிகாரிகளை வைத்து கொள்வது. அடுத்ததாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றுன்னா டெல்லியில் போயிட்டு நீங்கள் வந்து கதவை தட்டிட்ட உடனே அந்தந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸில் அந்த ஃபைல் டக்கு டக்கு டக்குன்னு எங்கெங்கே மூவ் ஆகுறதுன்னு வந்து ஆன்லைனில் பார்த்துக்க கொள்ளக்கூடிய விஷயம். அதாவது மேக் இன் இந்தியான்றதோட தொலைதூர திட்டங்கள், எல்லா திட்டங்களும், அதாவது விவசாயிலேருந்து படிப்பிலேருந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் நிறைய சொல்லலாம். புரியுது சார், நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வராரு, ஸ்கில் இந்தியா கொண்டு வராரு, உலக மத்தியில் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்குறாருன்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னுமே மோடியை கொண்டு போகல, அது இப்போ ரீச் ஆகலை அப்படிங்கிறத நல்ல தேர்தல் ரிசல்ட்டில் வச்சு நான் சொல்கிறேன், மற்ற வித்தியும் நான் வச்சு சொல்லலை. இப்போ ஷெல்வி சார் இருக்காருன்னா அவர்கிட்ட அணுகணும்னா என்ன கேள்வி என்ன, வாங்க அப்படியே பேசலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்டை முன்னாடி ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, பத்திரிகாசனம் நடத்த மாட்டேங்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா கிட்டே ஏன் கேட்கல? இது இப்போ ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது தவறுனா மோடி செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ இல்லை, அதாவது எப்படின்னாங்க சிலருடைய ஆட்டிடியூட்ஸ் என்னென்னா அவர் என்னன்னா நீங்கள் என்ன வேணுமா பண்ணுங்கள். அதாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ இவ்வளோ தொலைவு ஒரு ஒரு மோடிஜியை பத்திரிக்கைக்காரங்க நீங்களே சொல்கிறீங்க, மோடிஜி வந்து அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு குறை சொல்கிறீங்க. மோடிஜி வந்து வந்த பிறகு இந்தந்த ஃபீல்டில் இருக்கிறதெல்லாம் டெவலப் ஆச்சு, இந்தந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் ஆச்சுன்னு ஒரு சில பத்திரிகையாளர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்ல வர்றதுக்கு மனசு இல்லை. ஏனென்றால் மோடிஜியை வந்து இப்போ என்னன்னா மோடிஜிக்கு வந்து எதிரிகள் என்பது எல்லா பக்கத்திலையும் நிறைந்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா அவர்கிட்ட வந்து பத்திரிகைக்காரங்களை பேட்டி கட்டு, பத்திரிகைக்காரங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் எதுக்கு நம்ம சொல்லி அதை வந்து கான்ட்ரவர்ஷியல் அவனு கூட அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுறது மிகப்பெரிய தலைவர்னா ஃபேஸ் பண்ணணும்ல சார், அதுதான் சார் தலைவருக்கான அழகு. ஃபேஸ் பண்ணாமல் அவர் என்ன பண்ணாமல் உட்கார்ந்துருக்கிறார், எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறாரு, இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில். அவர் நீங்கள் எவ்வளோ வேணுமா சொல்லுங்கள், நான் மக்கள் எனக்கு செல்வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு பதில் போகாதா உங்களுக்கு? வேறு என்ன பதில் வேணும்? நான் என்ன கேட்குறேன், இந்த வாட்டி மோடிஜி ஜெயிக்க மாட்டாருன்னு பத்திரிக்கையில் எவ்வளோ கணக்கெல்லாம் போட்டிங்க, அப்சல்யூட் வராது, கூட்டணி வரும், அது வரும், இது வரும், ஆனால் 305 பேருக்கு மேல் ஜெயித்து காட்டிட்டார்ல. அப்போது அவர் வரவே மாட்டார்னு எழுதின பத்திரிக்காரர்கள்லாம் அதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்டால் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஒரு அனலிஸ் போடுறீங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறீங்க, ஒரு சர்வே போடுறீங்க, எல்லா நான் கேட்குறேன், ஒரு சர்வே தப்பு வரலாம், ரெண்டு சர்வே தப்பு வரலாம், அது எப்படி அங்கு பார்லிமெண்ட் வரும்? சரி, நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தி வந்து ஃபேஸ் பண்ணுறாருன்றீங்க, ராகுல் காந்தி வந்து இப்போ அரசியலில் எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு ஃபேஸ் பண்ணக்கூடிய ராகுல் காந்தி, ராகுல் காந்தி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் யாரை எல்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. ஒவ்வொருத்தர் தலைவருக்கு என்னென்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறது எப்படின்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு, மக்கள் அவங்கள ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது, மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கிறதா இல்லையான்னு பார்க்குறது. நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் சரி என்றால் மோடிஜிஜியுடைய இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகி எல்லா இடத்துலையும் வந்து தோல்வி முகம்தான் இருக்கணும். இப்போ வரக்கூடியது இப்போ எவ்வளோ எலெக்ஷன் வரப்போகிறது, அந்த எலெக்ஷன்லாம் மோடிஜிக்கு செல்வாக்கு இல்லை என்றால் பாஜக தோக்கப் போகிறது. ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சாதனைகள் ரீதியாக அவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் திரு செல்வர்கள் பிடிச்ச தலைவர் யார்? திரு ஸ்டாலின் தான். திருப்பி சொல்லுங்க. திரு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவின் தலைவர் தான். ஆமாம். எதனால் ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும் உங்களுக்கு? அதாவதுங்க, நான் என்ன கேட்குறேன், பாஜகவில் இருக்கிறனால ஸ்டாலினை பிடிக்கக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. இல்லை, ஏன்னா பாஜக இருக்கவங்க ஒரு பிடித்தலைவர் பேரை சொல்கிறது நான் தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், மக்களும் அதான் கேள்விப்படுவாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் எங்கே வேணுமா சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு விஷயம் கேட்டுங்க, நம்ம யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கொள்கைகள் என்பது வேறு. அரசியல் பேசக்கூடிய சமயத்தில் அரசியல் பேசணும். ஏனென்றால் ஒருத்தர் வந்து அவரை ஏன் பிடிக்கும்னு கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா சினிமா நடிகர்களை எப்படி பிடிக்கும் கேட்டால் நிறைய பேருக்கு யார் யாரோ பிடிக்கலாம், எனக்கு ஒருத்தரை பிடிக்கும். இட்ஸ் பாலிடிக்ஸில் சார், அது மாதிரி தான் பாலிடிக்ஸில் நிறைய பேர் பிடிக்கலாம். ஏனென்றால் அவரை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு 84வது வருடத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஆரம் இறப்பன் காலத்துலேருந்து எனக்கு தொடர்பு அதிகம். ஆரம் இறப்பன் தான் எனக்கு குருவாக இருந்தவர். அதில் வந்து எல்லாருக்கும் எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்திலே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லட்டை ஸ்கூல் படிக்கிறக்கூடிய காலத்தில் ஆரம்பியோடு எனக்கு தொடர்பு உண்டுன்னா பார்த்துக்குங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்து பார்க்குறச்ச அவர் வந்து எதுவாக இருந்தாலும்
சந்திரபாபு நாயுடு மாதிரி எப்போ ஸ்டாலின் ஆயிடுவார்னு பேப்பர்லலாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அவர் தந்தை பின்னால் தான் நின்னார். குடும்பத்தினர் 1000 பேர் எது சொன்னாலும் அவர் எதை பற்றி கவலைப்படாமல் தந்தை கூட தான் நின்னார். தந்தை சொல்வதை தான் வேதவாக்கா எடுத்தார். அவர் வந்து மேயராக பார்த்துருக்கிறேன், எம்எல்ஏ பார்த்துருக்கிறேன், அவருடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து துணை முதலமைச்சராக பார்த்துருக்கேன், அடுத்ததாக எதிர்கட்சி தலைவராக பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து கலைஞருடைய காலகட்டத்தில், கலைஞருக்கு வந்து இயலாமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கட்சி இன்னைக்கு நிற்க வச்சு, இன்னைக்கு நிறைய பேர் மந்திரி ஆகலாம், நிறைய பேர் இருக்கலாம், ஆனாலும் அந்த காலகட்டத்தில் இப்போ பாருங்கள், ஏடிஎம்கேல ஒரு ஜெயலலிதான் ஒரு அம்மையார் இல்லாத பட்சத்தில், அதே போல் எம்ஜிஆர் இல்லாத காலகட்டத்தில் ஜே ஜான்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு அந்த காலகட்டம், ஏனென்றால் எனக்கு அரசியலில் ஃபுல்லாக தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த கட்டுக்கோப்பாக 10 வருஷம் எதிர்கட்சியாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், 10 வருடம் எதிர்கட்சியாக, அதில் வந்து எத்தனை தேர்தல்கள், பார்லிமெண்ட்டு தேர்தலில் இந்த பார்லிமெண்ட்டு தேர்தல் தான் அப்சல்யூட்டாக ஜெயித்தாங்க, அந்த சமயத்துலலாம் ஒன்றுமே இல்லாத கட்சியில் வந்து டெல்லியுடைய இது, மற்ற பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனை, ஒரு அரசியலில் வந்து ஒரு தலைவனாக இருந்தால் பெரிய, அதாவது பஞ்சு மத்தியிலெல்லாம் தூங்க முடியாது, காலையிலேருந்து 24 மணி நேரமும் அவங்க துணைவியாளர் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், ஆனாலும் ஒரு தலைவன் இத்தனை வயசாகிட்டு அவருக்கு இதுவாகிடும், அவர் தேர்தலில் ஜெயிக்க மாட்டார், அவருக்கு ராசி கிடையாது, அது கிடையாதுன்னு யாராவது யார் சொன்னாங்கலாம் நான் உள்ளே வரல, நடந்தது மக்களுக்கு தெரியும் யார் சொன்னாங்க அப்படின்னு தான் நடந்ததெல்லாம் தெரியும். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் என்பவன் எந்த காலத்திலையும் அசராமல் தன் கட்சியையும் தன்னையும் நிலைநிறுத்தி கொள்பவனை பாராட்டாமல் இருக்கிறது எப்படி முடியும்? அதனால் எனக்கு அவர் தான் பிடிக்கும். இல்லை எனக்கு என்னன்னா, யாராவது கமெண்ட்ல வந்து ஷெல்வி எப்போது திமுக இணைய போகிறார்னு போட்டுருவாங்களோ தான் பயம் வேறு. எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் எப்போ வேணுமானாலும் இணைஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரியாதவர்களே கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் தான். அது வேற, சித்தாந்தங்கள் வேற, எனக்கு இப்போ தான் நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு மோடிஜியை வந்து ரொம்ப பிடிக்கும், ஏனென்றால் இந்திய பெருமையை உலகத்துக்கு கொண்டு போனவர். நீங்கள் கேட்டது தமிழ்நாட்டில் பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டீங்க, ஸ்டாலின்ஜியை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். நான் வந்து ஒரு நாரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் அவர்கள் தலைவி எனக்கும் பிடிக்கும், எல்லாமே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் சார், அரசியலில் எப்படி சார் நீங்கள் பர்சனலாக கொண்டு வருவீங்க? அரசியல் என்பது அரசியலோடு இருக்கணும். எஸ், டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி பார்லிமெண்ட்டில் அடிச்சுப்பாங்க, ஈவினிங் வந்து ஒன்றா வந்து அவங்க காஃபி இதில் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க, கலகலப்பாக பேசுவாங்க, அவங்க வீட்டில் வந்து சங்கீதம் நடந்தால் இவங்க வருவாங்க, இவங்க வீட்டில் சங்கீதம் நடந்தால் அவங்க போவாங்க. ஏனென்றால் டெல்லியில் எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்கிறதுனால, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் எலியும் பூனையும் அடிச்சுக்கணவங்கெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கின்னு அவங்க குடும்பத்தினர்லாம் வந்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்கூடாக பார்த்த விஷயம். எல்லாத்தையும் போய் பாருங்கள், நான் ஒன்றும் ஏனாதானம்னு சொல்கிறதில்லை, ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓபிஎஸ் துணை முதல் மந்திரியாக இருந்தார், ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் ஜியுடைய குடும்பத்தில் ஒரு துக்கம் நடந்தது, முதலாக ஆளாக போய் அவர் நிற்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் முதிர்வு, எல்லா விஷயத்திலையும் இறங்கி போகிறார். அதாவது ஒரு மனுஷன் வந்து இந்த சமயத்தில் சிலரெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் சீஃப் செக்ரட்டரி அனுப்பலாம், எழுத்து செக்ரட்டரி அனுப்பலாம், ஒரு மந்திரி அனுப்பலாம், அந்த குழந்தை ஆசையை நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு தலைவர் இறங்கி வரைச்ச அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுல என்ன சார் தப்பு? அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதில் வந்து தப்பு? அது இப்படி அவர் நடிக்கிறார், அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அரசியல் வேண்டாம், மற்றவர்கள் இருக்கலாம். நான் இருக்கிறது அறிவுசார் பிரிவு தான், அறிவுசார் பிரிவு என்பதே எப்பொழுதுமே வந்து ஒரு கனெக்டிங்காக இருக்க வேண்டும் தான், கட்சிக்கும் அந்த கொள்கையோ அந்த சித்தாந்தத்தில் இருக்கவர்களை கட்சியில் சேர்ப்பதற்கும், கட்சியில் சேர்க்கக்கூடாது இல்லை, வேறு கட்சியில் இருந்தாலும் அவர்களையெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இந்த எங்களதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று சொல்லி கொடுக்க எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தான். அதை விட்டுட்டு எனக்கு அதனால் அவருடைய அந்த பொறுமை, அடுத்தது வந்து அவர் வந்து எதுக்கும் பயப்படாமல், அதாவது நிறைய பேர் தோத்துட்டாவே குட் பை சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ட்விட்டரோடு போட்டுட்டு இதோட நான் அரசியல் விலகி என் குடும்பத்தோடனு இருக்க போகிறேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் கட்சியுடைய கடைநிலை தொண்டன் வரைக்கும் இவர் என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்ப வச்சது, சாதிச்சது, இன்றைக்கு வரைக்கும் நின்னது, இன்றைக்கு வரைக்கும் மக்களோடு நிற்குது, கொடுத்த வாக்குறுதிகள் அதை காப்பாற்றுறார், அது நிதி நிலைமை வருது, மற்றது அவங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாரெலாம் அடுத்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின்ஜி போல், அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும்
அதற்காக நின்று அது போகின்ற வரையில், அதாவது நான் தான் சொல்கிறது 30 வருஷம் வாழ்ந்தவனில்லை தாழ்ந்தவனில் இல்லைன்றது எங்கள் ஜோதிடம். அதுபோல் அவருடைய தசாபுத்திகள் கெட்டிருக்கிற சமயத்தில் நின்று எல்லாத்திலையும் சாதித்து எவ்வளோ பிரச்சனைகள் தேகாரிக்கும் இன்னைக்கு வரைக்கும் இளைஞரை போல ஃபிட்னஸ் ஆக இருக்கிறது. அவரை பார்த்து தான் நிறைய பேர் வந்து இப்போ என்னையும் சேர்த்து தான் வச்சுக்கிங்களேன், ஓஹோ நம்மெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கிறோம், கொஞ்சம் அட்லீஸ்ட் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஒதுக்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு முன்மாதிரி தானங்க, பாலிடிக்ஸ் அடுத்த விஷயம் கரெக்டு தான். ஆனால் எனக்கு என்னவோ நான் பாஜக காரர்கிட்ட பேசுகிறேனா இல்லை ஒரு திமுக காரர்கிட்ட பேசுகிறா சந்தேகம் வந்துச்சு. அதாவது அது உங்களுடைய சந்தேகம். ஓகே, நான் வந்து அப்படி வர வேண்டும் என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பாஜகவில் அறிவுசார் பிரிவில் இருக்கிறச்சவே நான் டிவியில் இன்டர்வியூ கேட்குறச்சேன், திராவிட முன்னேற்ற கழகம் வரும்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்கெல்லாம் என்கிட்ட ஜோசியம் பார்க்குறச்ச ரெடியாக இருந்துக்குங்க, ஒன்றும் பச்சை கையெழுத்து போடுங்க போடுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொன்னது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம், அத்தனை மந்திரிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸு. ஸோ நான் எங்கே இருந்தாலும் ஜோதிடம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலில் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறது, கொள்கை சித்தாந்தங்கள் என்பது வேறு. பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலா கணேசன் ஐயா இருக்கார், அவர் வந்து இப்போ மணிப்பூரில் மாநில கவர்னராக இருக்கார். ஆனால் இலா கணேசன் ஐயா அவர்கள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அவர் தான் முதலாளாக போவார். அதற்காக வந்து சித்தாந்தத்தை மாற்றிட்டு தான் கலைஞர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறச்செல்லாம் இலா கணேசன் ஐயாக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்தாரு. அதாவதுங்க நட்பு பாராட்டுதல், மனிதர்களை பிடிப்பது, கலைஞருடைய எழுத்து பிடிப்பது, கலைஞருடைய அந்த கருத்துக்கள் பிடிப்பது, கலைஞருடைய பேச்சு பிடிப்பதெல்லாம் இந்த கட்சியிலேருந்தால் அந்த பேச்சு கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் அப்படி கிடையாது தான். ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நிறைய தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் எங்கள் செல்வி ஒரு வித்தியாசமாக தெரிகிறாரு, அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறாருப்பா. பட் பிஜேபி எல்லாருமே அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாக இருக்குது. எலா கணேசன் ஜி எப்படி இருந்தாரோ அந்த விஷயம் மாதிரி தான் நான் இருப்பேன். எச்ராஜ் அமர் இருக்க மாட்டேன்றீங்க, அது எனக்கு தெரியாது, அவருடைய சித்தாந்தம் வேறு. நான் வந்து என்னன்னா ஒரே கட்சியில் இருக்கிறீங்க, சித்தாந்தம் கட்சியில் இருக்கலாம், நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு அரசியலில் மேடையில் கூட எந்த தலைவரும் யாரையும் நான் திட்டமாட்டேன். எங்களுடைய மோடிஜி என்னென்ன செய்தார், 175 திட்டங்கள் இந்தியாவில் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறத பற்றி பேச சொன்னால் நான் பேசுவேன். ஓகே, எனக்கு என்னென்னா என் கட்சி ஏன் எனக்கு பிடிக்குது, என் கட்சி மக்களுக்கு என்ன செய்தது, விவசாயிகளுக்கு கொடுத்தது, கேஸ் இணைப்பை கொடுத்தது, செய்து நல்லவற்ற சாதனை மக்களுக்கு சாதனைகள் சொல்றது, ஸ்வச் பாரத் என்றது, கழிப்பறங்களை கட்டி கொடுத்தது, 186,000 ரூபாய் வந்து வீடு கட்டுறதுக்கு லோனாக கொடுக்கறது, இந்த போல விஷயங்கள் தான் இன்டலெக்சுவல் வந்து சொல்லுமே தவிர நீ அப்படி நீ எந்த பக்கம் வந்த நான் அப்படின்னு பேசுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் தயாராக இல்லை, அதில் குறிப்பாக நான் தயாராகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி அரசியல் செய்வது எனக்கு தேவையற்ற விஷயம், தேவையில்லை சார். முக்கியமாக பாஜக ஒரு இன்னொன்றும் சொல்லிடுறேன், அரசியல் என்பது வேறு, அரசியலில் இருப்பதனால் நல்ல நண்பர்களை எல்லாம் நான் பகைத்து கொள்வதற்கோ இழப்பதற்கோ எனக்கு நட்பு முக்கியம். அந்த நட்பைக்காக அரசியல் முக்கியமாக, நட்பு முக்கியமாக என்றால் எனக்கு நட்பு தான் முக்கியம். கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய வார்த்தை, யாருமே அதை வெளிப்படையாக அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எனக்குமே நானும் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயம், தமிழக பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார், நான் வெளிப்படையாகவே கேட்கலான்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே முக்கியமான பதவியில் இருக்க முடியும், ஒரு நான் பிராமின்ஸ் இல்லாத ஒரு இடமா, நான் பிராமின்ஸை அடக்கக்கூடிய ஒரு இடமா கட்சி இருக்குன்றாங்க, உண்மைதானா அது? ராம்நாத் கோவிந்த் யார் இல்லை, அதுதான் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உதாரணத்துக்கு மாத்திட்டு ஆனால் கட்சி உள்ள ஃபுல்லாக நீங்க இப்போ 28 அமைச்சர்கள் யார், இப்போ பதவி ஏற்றதில் 27 அமைச்சர்கள் யார் சொல்லுங்க. ஏ நான் தமிழக பாஜக வந்துடுவோமே, பாஜக தமிழ்நாட்டில் முருகன்ஜி இல்லையா, முருகன்ஜி இல்லையா, இப்போ அண்ணாமலைஜி யார், அங்கே இருக்கிற எம்என் ராஜா யார், அங்கே இருக்கிற நம்ம கருநாகராஜன் ஜி யார், தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே வந்து பிராமின்னாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எனக்கு வந்து பிராமினா இருக்கட்டும் எந்த ஜாதிக்காரர்களாகட்டும் எனக்கு சமம், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஏனென்றால் நான் வந்து எப்பொழுதும் அதே கொள்கையில் தான் இருக்கிறவன். அதனால இது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிராமின் பாப்புலேஷன் என்பது 3% இருக்கு, மற்ற பெர்சன்டேஜ் எல்லாம் பிஜேபியில் இன்னைக்கு நாங்கள் நாட்டை ஆளுறோம், நாங்கள் என்னவோ ஒரே ஒரு வட்டத்தை ஆளலை.
நாங்கள் வந்து அப்போ அத்தனை பேருக்கும் யாதவாசுக்கும் மற்ற பிசிக்கும் எம்பிசிக்கும் அதே போல் எஸ்சி எஸ்டிக்கும் எல்லோருக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த முன்னுரிமை கொடுக்கலன்னா எங்கள் கட்சி எப்படி வளரும்? எங்கள் கட்சியோட இதுவே இல்லை. இப்போ அண்ணாமலைஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சகராகிறதுல அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வரவேற்று தான் பேசியிருக்காரு. எதுலேயுமே வந்து நாங்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களே சொல்லலை. இங்கே வந்து எப்படின்னா அது போல் மாயையை உருவாக்குனது இங்கே இருக்கிற பத்திரிகைகள். அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கல என்றால் பிராமின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கட்சியில் சேர்ந்துருக்கலாம். அப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 பேரோ 4 பேரோ இருக்கலாம். அவர்களுக்கு மட்டும் அந்த காலத்தில் வந்து இப்பொழுது மட்டும் மீடியாலாம் கிடையாது, படிக்கிறது மற்ற விஷயத்தினால அந்த சித்தாந்தத்தினால அவர்கள் வந்து கொண்டு வந்து சேர்ந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த கட்சியுடைய வளர்ச்சி வாஜ்பாய் வந்த பிறகு அந்த வாஜ்பாய் அத்வானி இந்த ரத யாத்திரைகள்லாம் வந்த பிறகு நிறைய பேர் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்த கட்சியாக தான் வட மாநிலத்திலலாம் வந்து இன்னைக்கு அவ்வளோ டெவலப் ஆனது. என்னை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களும் ஒரு அங்கமாக தான் இருக்கிறார்களே தவிர பாஜகவில் பாஜகவை நிர்வகிப்பதோ பாஜகவை வந்து ஆர்எஸ்எஸ்னு கொண்டு வருவீங்க. ஆர்எஸ்எஸ்ல வந்து அந்த காலத்திலேருந்து அவர்கள் தாய்க்கழகம் தானே சார், பாஜக தாய்க்கழகம் இருக்கட்டும். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே எல்லாருமே இன்னைக்கு வந்து விஸ்வ இந்து பரிச்சயத்தில் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய கன்னியாகுமரி நாகர்கோயில் எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக திட்டத்துக்கு விஸ்வ இந்து பரிஷத் இப்பொழுதே வந்து முன்மாதிரியாக வடிவம் கொடுத்து அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குது என்பது அவருடைய பேட்டியிலே கொடுத்துருக்கிறார். ஸோ விஸ்வ இந்து பரிஷத்து கருத்து அவர் வந்து அதில் வந்து அவ்வளோ பெரிய பீதாம்பர். அவர் அவர் சொல்லுகிறச்ச நீங்கள் அருள்மொழி தேவன்லாம் வந்து பல விஷயங்கள் படித்து இருக்கக்கூடியவர். நான் என்ன சொல்கிறேன், இப்போ பெரிய ஒரு கேபினட் ரீஷப்பிள் ஆச்சு, முருகன்ஜியை கொடுத்தது மட்டும் நான் சொல்லலை, அதில் இருக்கிறத பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட 27 பேர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் 27 பேரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான். அந்த 27 பேருக்கு இது வரைக்கும் இந்திய திருநாட்டில் 27 பேருக்கு இது மாதிரி கொடுத்து ஒரு கேபினட் ரீஷப்பிள் செய்ததை உங்களால் பட்டியலிட்டு காட்ட முடியுமா? அதாவது பட்டியலினத்து சமுதாயத்தினர 9 பேர் இருக்காங்க அதில். அப்போ கணக்கு போட்டுக்குங்க, இந்த மாதிரி ஒரு ரீஷப்பிள் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மக்களுக்கும் அனைத்து ஜாதியினர்களுக்கும் அனைத்து பிரிவினர்களுக்கும் எல்லா விதத்திலும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி. அது கரெக்டு சார். ஆனால் எப்படி பாஜகவை பார்க்குறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, ஒரு குற்றச்சலில் ஈடுபட்டவங்க, தங்களை வந்து ரவுடிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவங்க, அதன் பிறகு மீண்டும் வந்து நாங்கள் பாஜகவில் சேர்ந்துக்கிறோன்னு சொன்னால் உடனே பாஜக அக்செப்ட் பண்ணிக்குது. பிரபலமானவர்கள் யாருன்னு குடிச்சு பின்னணி இருந்தாலும் இருக்கட்டும், உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. அது உங்களுக்கு கட்சிக்கு நல்லது நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், கோர்ட்டு தண்டனை அது வந்து ஃபைனல். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகே, அவன் வந்து விடுதலை ஆகிட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவன் பல செயல்கள் இருக்கட்டும், கோர்ட்டால் தண்டனை இல்லை தண்டனை காலம் முடித்த பிறகு அவன் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அதுக்கு உண்டு. ஒருத்தர் ரவுடியாக இருந்தால் நான் திருந்தி வாழ்கிறேன்னு சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கமிஷனரை பார்த்துட்டு சொல்லி அந்த கமிஷனர் அந்த ஸ்டேஷனுக்கு சொல்லி அந்த ஸ்டேஷனுடைய கண்காணிப்பில் அவர் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒருத்தன் திருந்தி வாழ்கிறதுக்கு சமூகம் கொடுக்குது. ஒருத்தன் நான் வந்து இந்த மாதிரி இருந்தேன், நான் வந்து இருக்கிறேன், இப்போ கட்சியில் எனக்கு பாரதிய ஜனதா பிடிச்சிருக்குன்னா அப்போ தமிழ்நாட்டில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற கட்சியிலெல்லாம் இருக்கிறவர்களெல்லாம் வள்ளலார் பரம்பரையா இல்லை ஏதாவது? இல்லை நீங்கள் வழக்கறிஞர் சொன்னீங்க அப்படிதான் கரெக்டாக பேசுவீங்க. எனக்கு கேள்வி என்னன்னா பொதுமக்கள் பார்வையிலிருந்து பாருங்கள் சார், பொதுமக்கள் பார்வையில் அதே பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தவர்களை பற்றி பேசுகிறீங்களே, மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் ஏன் வந்து அவங்க அதே பொதுமக்களுக்கு? நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு, நான் வந்து ஒரே இதாக சொல்கிறேன், ஸ்டாலின்ஜி தான் எனக்கு பிடிக்கும். எஸ் அவருடைய அந்த விடாமுயற்சி சொல்லியிருக்கு எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும். ஏனென்றால் சுயம்பாக வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி தான் பிடிக்கும். அதே போல் வந்து அவர் வந்து நிறைய பேர் சொல்லலாம், அவங்க அப்பா கிட்டே இருந்தார், அவங்க அப்பா காலத்தில் இருந்தாலும் அவர் உழைத்தாரா இல்லையான்றது தான் எனக்கு தெரியும். அதான் மேட்டருங்க, எனக்கு அதுதான் தெரியும். அப்பா காலத்துல இருந்து புள்ள வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. எங்க வழக்கறிஞர் தொழில் எங்க அப்பா கூட தான் அட்வொகேட். ஸோ புள்ள வழக்கறிஞரா படிக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுதா? இல்லை. அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது அது போல. அது போல தமிழ்நாடுன்னு இல்லை இந்திய திருநாட்டில் கிரிமினலாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும், சாதுவர்களாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஈர்ப்பு இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் சேருவார்கள். சேர்ந்த இடத்தில் சரியில்லை என்றால் கட்சி நடவடிக்கை எடுக்கும், சேர்ந்த இடத்தில் சரி இருந்தே இருந்தால்
அவர்களுக்கும் உண்டான பொறுப்புகள் வரும். இதில் போயிட்டு பாஜகவில் மட்டும்தான் சேர்றாங்க, பாஜகவில் நீங்கள் யாரையும் சேர்த்துக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, போய் ரோட்டில் நின்றுன்னு எலெக்ஷன் சமயத்தில் அடி வாங்கிடுவாங்க, இது மட்டும் நல்லா இருக்குதா? எங்களுக்கு நாலு பேர் வேணும் சார். சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு சில பேரை கட்சியில் சேர்த்தீங்க, அப்புறம் அவங்களே கட்சியிலிருந்து நீக்குனீங்க, அது வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு செயல்பாடுகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார்னு சொன்னீங்க, நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பாஜக வந்து யார் என்ன அப்படின்னு தெரியாமல் அறியாமல் சேர்த்துக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல. அதாவதுங்க, இப்போ வந்து பாஜகவில் சேரணுன்னா நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாவே மெம்பர் ஆகிடலாம், உண்மையா இல்லையா? இந்தியா முழுவதும் ஆமாம் அப்படி இருக்காங்க, அப்படிதான் இருக்கு. அந்த ஆப் மூலமா அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு உறுப்பினர்கிட்ட இப்ப நீங்க பண்ணீங்கன்னா ரெண்டாவது நிமிஷம் உங்களுக்கு ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்துரும். இல்ல அப்படி பண்ணா பரவாயில்ல, நீங்க ஜேபி நட்டா முன்னிலையில போய் நினைக்கிறீங்க, இல்ல அவரையும் நீங்க நீக்குறீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது வரேன், இது உண்டு. அதே போல நிறைய பேர்கள் வந்து இது மாதிரி நான் வந்து இனிமேல் நல்லா இருக்கேன்னு அந்தந்த ஏரியால, இப்ப நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்க, உங்க ஏரியால இருக்கிற ஒரு முக்கியமான இது போல ஒரு மனிதர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, சொல்கிறச்சே இது மாதிரி இருக்குச்சே, ஏப்பா இது எதுக்குப்பா, சரி அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோமேன்னு பண்ணுறோம். பண்ணிட்டு பிறகு கட்சி விசாரிக்கிறது, சரியில்லை நீ வந்து நமக்கு சரி பண்ண மாட்டேன்னு விலக வைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? இதில் என்ன தப்பு? நீங்கள் கேட்ட ஒருத்தருடைய இந்த எந்த காலத்திலையும் இந்த ஆள் திருந்த மாட்டாருன்றது தெரியுது, தெரியிருச்சா அவங்கள விளக்குறோம், இவ்வளோ தானே மேட்ரு. நீங்கள் வந்து இப்போ எடுத்தவர் வந்து என்னென்னா உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்டில் இருந்த ஒருத்தர் தானே சொல்கிறீங்க, அதுக்கு வந்து அதுக்கு தான் இப்போ நீக்கிட்டாங்கல்ல, அதுக்கு வந்து கட்சி பார்த்துக்கிறது, கட்சியுடைய அதுக்குன்னு ஒழுங்கு நடவடிக்கை, கட்சி கிரெடிபிலிட்டி அங்கே ஸ்பாயில் ஆகுது இல்லை, சரியான நபர்களை தேர்வு செய்யல பாயுங்க. அப்படி கிடையாது சுவாமி, எல்லா கட்சியிலையும் உண்டு, எல்லா கட்சிக்கும் சோதனை உண்டு, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சோதனையாக இருக்கும். அந்த சோதனைகளை கடக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பல விதமான சோதனையெல்லாம் கலந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 MP இன்னைக்கு 306 MP வந்தாச்சு. ஸோ இனிமேல் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எல்லா சோதனைகளும் தமிழ்நாட்டிலையும், நாங்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் கால் ஊனிட்டோம், ஏற்கனவே கர்நாடகாவில் வந்துட்டோம், இப்போ மிஞ்சி இருக்கிற ஸ்டேட்டு 2 தெலுங்கு ஸ்டேட்டு, தமிழ் ஸ்டேட்டு, அடுத்ததாக வந்து இருக்கக்கூடியது வந்து கேரளா. இது பொறுமையாக இந்த இப்போ ட்ரை பண்ணுறோம், அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே என்னென்ன நடவடிக்கை 4 என்பது 40வதா இல்லை 146வதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்கான காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டு பாஜகவுக்கு வந்து ஒரு முகம் இருக்குது, உதாரணத்திற்கு திரு எச்ராஜா அவர்கள் எங்கே சென்றாலுமே ஈவேரா ஈவேரான்ற வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னும் ஒரு சில பேர் குறிப்பாக எம்ஆர் காந்தி அவர்கள்லாம் கூட பிறந்தநாள் சமூக நீதி நாளாக கொண்டாரு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது போல தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கட்சிக்குள்ளேயே வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுது, ஆனால் ஒரு சில பேரோட கருத்து தான் கட்சியினுடைய கருத்தாக பிரதிபலிக்கப்படுது. பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டு பயணப்படுவதற்கு பாஜக தயாராக இருக்கிறதா இல்லையா? அதாவது பெரியாரை வந்து எல்லாத்துலேயும் சமத்துவமாக பெரியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் விநாயகர் செற்பால் அடின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு அவர் பெரியாருன்னு இல்லை, எந்தெந்த தலைவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு உடம்பு நேரு சொன்னதுலேயே சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து நாடுபாடுகள் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது அதே போல அதில் சில விஷயம் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்கள் கட்சி அதை அங்கீகரிக்கல. இந்த விஷயம் பிடிச்சது பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்ட விஷயமெல்லாம் திராவிட கட்சி ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதுபோல் எங்களுக்கு சில விஷயங்கள் பெரியாரது விஷயம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று செய்யக்கூடிய விஷயம். அதே போல் வந்து மற்ற விஷயங்களில் வந்து ஜாதி அமைப்பில் மற்ற விஷயத்தில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய திட்டத்திலேருந்து எல்லா வீட்டிலும் இப்போ குஜராத்திலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து அது பரிசீலிக்கப்படக்கூடிய விஷயம். அதாவது ஒரு காலங்கள் மாற மாற மாற, இந்த டெக்னாலஜி மாற மாற, மனிதனுடைய வாழ்க்கை இயல்பு மாற மாற, அந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ எது தேவையில்லையோ என்பதை, அதாவது ஒரு பாடத்திட்டம் வந்து நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பாடத்திட்டங்கள் வேறு, இப்போ படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வேறு. கொரோனா காலகட்டத்தில் ஐயோ என்ன ஆகும் என்று இருந்த காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் வந்தது, படிப்பு தடைப்பட்டதா, மற்ற வேலைகள் தடைப்பட்டதா, உட்காந்த இடத்துல உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எப்பயுமே இந்த அட்வான்டேஜ் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக, அதுபோல் ஒரு ஒரு கொள்கைகள் நன்மைகள் தீமைகள் எல்லாம் எது எது காலத்துக்கு ஏற்ப மாறும். இப்போ காந்தி கொள்கை வந்து சிலருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், கோட்சை கொள்கை சிலருக்கு பிடிக்கும், அது போல விஷயங்கள் தான் நாட்டில். ஸோ நிறைய விஷயங்கள் கட்சி சார்ந்தும் சொல்லியிருக்கிறீங்க, அடுத்தடுத்து உங்களுடைய பயணம் வந்து வெற்றியுடைய உங்களுடைய மனமாத வாழ்த்து தெரிவிச்சுக்கிற. ரொம்ப நன்றி சார். நன்றி அணி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.